ஹலோ இன்னைக்கு என்ன நம்ம வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல எந்த ஒரு யூடியூபரும் சொல்லாத ஒரு ஒரு கதை தான் பார்க்க போறோம் எந்த ஒரு யூடியூபருமா அது யார் அது காட்டு போட்டோல காட்டு இவருதான் இவருதான் எலியேசோ இவரோட வாழ்க்கை வரலாறு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இவருதானா இது சரி சொல்லு சொல்லு நான் போய் நேர்லயே பாத்துக்கிறேன் அதாவது ஆவி அவரை போய் பாத்துக்கிறேன் எலியசோ நைன்த் ஜூலை எயிட்டீன் தான் பிறந்தாங்க இவர் ஒரு அமெரிக்காவை சேர்ந்தவர் தையல் இயந்திரத்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நவீன முறையில் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து அடித்தளமிட்டவரே இவர் தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் கையால் தான் தைச்சிட்டு இருந்தாங்க அந்த நிலை மாதிரி எந்திரியத்தலம் தைக்கலாம் அப்படின்னு சொன்னவர் தான் தாமஸ் ஆனால் அவர் இதற்கான காப்புரிமையை எடுக்கல இதோட வளர்ச்சிக்கும் பெருசாக ஈடுபடலை இவர் இறந்தும் போயிட்டார் செவன்டீன் நைன்டீன்லேருந்து இதுக்காக பல பேர் இவரோட ஆராய் ஆராய்ச்சியை தொடங்கினாங்க எயிட்டீன் பே எயிட்டி பேருக்கு மேலே இவரோட ஆராய்ச்சியை தொடங்கினாங்க ஆனால் எயிட்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் தான் செப்டம்பர் பத்தாம் தேதி தான் இதுக்கான காப்புரிமையை முதல் முதலில் எலியஸை பெற்றார் இவங்களோட தந்தை பெயரையே இவங்களுக்கும் வச்சதுனால இவங்களை எல்லாரும் எலியசோ இளையவர் அப்படின்னு கூப்பிடுவாங்க இவரோட தந்தை வந்து ஒரு உழவர் அது மட்டும் இல்லாமல் மருத்துவராகவும் செயலாற்றினாங்க இவங்களோட தாயாரோட பேர் என்ன அப்படின்னா பாலிபீனஸ் அவனோட பேரே அவனுக்கே வச்சிட்டாரா சாரி அவருக்கே வச்சிட்டாரா சரி 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 சொல்ல சொல்லு சின்ன வயசுலயே குடும்பத்தோட வறுமையின் காரணத்தினால வேலை செஞ்சுட்டு குளிர்காலத்தில் மட்டும்தான் இவர் பள்ளிக்கு போனார் எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் இவருடைய வசதியான ஒரு நண்பர் எலிசோவுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செஞ்சாங்க உடல்நலம் அப்போ எலியசோவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் துணி தைக்கும் தொழிலில் வந்து ஏதாவது ஒரு புதிய எந்திரத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டாங்க இவர் தன் மனைவியை விட கையால் துணி தைப்பதை வந்து இவர் தான் வேகமாக செய்வார் இவர் அது மட்டும் இல்லாமல் இவரோட நண்பரோடு சேர்ந்து ரயில்வே துறையில் ஒரு எந்திர ஓட்டுநராகவும் பணிபுரிந்தாராம் அது மட்டும் இல்லாமல் ஓய்வு காலத்தில் துணி தைக்கும் எந்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற அந்த முயற்சியிலையும் ஈடுபட்டார் எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபோர் அக்டோபரில் ஒரு அடிப்படை தையல் இயந்திரத்தை இவர் உருவாக்கினார் இது மனம் கம்பி அதோடு பிணைந்திருக்கும் அந்த ஆணிகள் ஊசிகளை கொண்டு தான் அமைக்கப்பட்டது இது தையல் முறை இயந்திரமாக செயல்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க உலக வரலாற்றில் ஆடை வடிவமைப்பில் ஒரு திருப்பு முறையை கொண்டு வந்ததுதான் இந்த தையல் முறை அப்படின்னு சொல்றாங்க எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஏப்ரல்ல தொடர்ந்து இயங்கும் ஒரு தையல் இந்திரத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுல இவர் ஈடுபட்டு இருந்தார் எயிட்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல இதற்கான காப்புரிமையை வந்து இவர் பெற்றார் இப்போ நான் என்ன பேசுறது அப்புறம் பாயிண்ட் வரும்போது பேசிக்கிறேன் எலியசோ ரெண்டு தையல் எந்திரத்தை வந்து தயாரித்தாங்க ஒன்று வந்து காப்புரிமைக்காக தயாரிக்கப்பட்டது இன்னொன்று வந்து விற்பனைக்காக தயாரிக்கப்பட்டது ஆனால் இதனை நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு எயிட்டி பேர் வந்து போராடினாங்க இத்தையல் எந்திரத்தை வந்து பொதுமக்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரயில்வே வண்டியில் வந்து அனுப்பி வைக்கிறதுக்கு இவரோட அந்த வசதியான நண்பர் வந்து ஏற்பாடு செஞ்சாங்க இந்த எந்திரம் பெண்களை தான் அதிகமாக கவர்ந்துச்சு ஓ அவரு பெரிய ஆள் தான் போல சரி சரி சொல்லு சொல்லு இந்த தையல் எந்திரத்தோட அதிக விலை காரணத்தினால இதை யாருமே வாங்க முன்வரலாம் ஆனாலும் எலியசோ இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம இன்னொரு பக்கம் இந்த காப்புரிமைக்காகவும் போராடினாங்க எந்திரத்தை விளம்பரப்படுத்துவதற்கு இவருடைய நண்பர் செலவு செய்தாலும் ஒரு காலத்தில் அவருடைய அவருடைய வருமானமும் குறைஞ்சிச்சு அதனால இவரும் ஒதுங்கினாரு மேலும் எந்திரத்தை எளியோசவ தவிர வேற யாராலையும் அவ்வளவா இயக்கவும் முடியலை ரொம்ப சிரமப்பட்டாங்க குவின்சி அப்படிங்கிற அந்த அறங்களை இத இரண்டு வாரங்கள் வந்து வைத்திருந்து பொதுமக்களிடையே வந்து இதை எப்படி இயக்குறது அப்படிங்கிறதையும் இயக்கி காட்டினாங்க ஒரு ஆறு ஏழு பெண்களை வைத்தும் இவர் வந்து இயக்கி காட்டினாங்க அப்படி இருந்தும் இதை வாங்க யாருமே முன்வரல இவருடைய சகோதரர் உதவியால இங்கிலாந்துல இந்திரத்தை விற்கலாம் அப்படின்னு நினைச்சாரு இங்கிலாந்தில் வில்லியம் அப்படிங்கிறவர் இதற்கான முதலீடு செய்ய முன் வந்தாங்க டூ ஃபிஃப்டி பவுண்டுகளை கொடுத்து இந்த எந்திரத்தை வாங்கிட்டாங்க இது மாதிரி பல எந்திரங்களை செஞ்சு பெரும் பணமும் சம்பாதித்தாங்க டபிள்யூ தாமஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தோட பேரில் இது வந்து விரிவடைந்தது ஆனால் இந்த டூ ஃபிஃப்டி பவுண்ட்ஸ் திருப்பி அமெரிக்கா செல்வதுக்கே சரியாக இருந்துச்சு மிகுந்த மனசோர்வும் வறுமையுடனும் வாழ்ந்து வந்த எலியஸோ சார்லஸ் அப்படிங்கிற அந்த நண்பரால் திருப்பி புத்துயே பெற்றாங்க அவருடைய உதவியால் மூன்றாவது எந்திரத்தையும் உருவாக்குனாங்க இவர் திருப்பி இங்கிலாந்து சென்றாங்க அங்க தன்னிடம் இருந்த எல்லா பணமும் செலவு செய்தனால அந்த இந்திரத்தை ஐந்து பவுண்டுக்கு வந்து அடகு வச்சுட்டாங்க சார்லஸ் அப்படிங்கிற அந்த நண்பரோட உதவியோட திருப்பி அமெரிக்கா திரும்பினாங்க எயிட்டீன் ஃபார்ட்டி நைனில் இவரோட மனைவி இறந்து போனதுனால இவருடைய இறுதி சடங்குக்கும் பணம் இல்லாமல் கடன் வாங்கி தான் அதை செஞ்சாங்க மூன்று குழந்தைகளுக்காக திருப்பியும் மறுமணம் செய்து கொண்டாங்க எயிட்டீன் சிக்ஸ்டி செவனில் பாரிஸில் நடைபெற்ற ஒரு கண்காட்சியில் இவருடைய தையல் எந்திரம் தங்கப்பதக்கம் வென்றது இவரை போற்றும் வகையில் அஞ்சல் தலைகள் வெளியிடப்பட்டன அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ் நாடு அங்கு அழைத்து எலியசோவுக்கு பெருமைப்படுத்தியது கடைசியாக எயிட்டீன் சிக்ஸ்டி செவனில் அக்டோபர் தேர்ட் இவரே இறந்து போயிட்டாங்க அண்ட் ஒன்ஸ் அகெயின் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைனா நைட் வந்து உங்களை பயமுறுத்திடுவேன் சரியா